வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆலூ பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு போல் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மாவில். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி வைக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 1 ஹவர் கழித்து எடுக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆயிரும். இதுக்கிடையில் நம்ம மற்ற ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். பேன் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பச்சை வாசனை போகணும். போனதுக்கப்புறம் நான் 5 உருளைக்கிழங்கு போல் வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்மளோட மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போடுங்க. இப்போ நான் கொஞ்சமாக கோதுமை மாவை போட்டுட்டு அது மேலே இது மாதிரி விரலை வச்சு அழுத்தி அழுத்தி விடுறேன். இப்போ அது நல்லா சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு மேலே உள்ள எக்ஸ்ட்ரா பீசஸை வேணால் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், இல்லாட்டி அதை அப்படியே வச்சு அமுக்கிடுங்க. இப்போ இந்த மாதிரி மெதுவாக ப்ரெஸ் கொடுங்க, லைட்டாக அழுத்தி விடுங்க, இல்லாட்டி உள்ள இருக்க ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு லைட்டாக அழுத்துங்க. பாருங்கள், பக்காவாக வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ தோசை தவாவை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் இதை போட்டு நம்ம சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். 1 சிலர் பட்டர் போடுவாங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். இப்போ இது மேலே லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுங்க, ரொம்ப அழுத்தி கொடுத்துடாதீங்க. 2 பக்கமும் இதே மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பராக ஆலூ பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.